இதை போன்ற தானத்தை கண்டதுண்டோ? உத்துனூர் மந்திராலயத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது உத்துனூர். சீக்கிள பறவை 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆனால் மந்திராலயத்திலிருந்து சீக்கிள பறவைக்கும் உத்தனூருக்கும் வெவ்வேறு திசைகளில், அதாவது எதிரெதிர் திசைகளில் செல்ல வேண்டும். மந்திராலயத்திலிருந்து சீக்கிள பறவைக்கு சென்ற ஸ்ரீனிவாசாச்சார் ஸ்ரீ விஜயதாசரின் சொற்படி வேக வேகமாக அங்கிருந்து உத்தனூருக்கு பயணமானார். உத்தனூரில் ஊரின் எல்லையில் ஸ்ரீ ஆஞ்சநேயருடன் கூடிய ஒரு வெங்கட்ரமணர் ஆலயம். அந்த வெங்கட்ரமணர் ஆலயத்தை ஒருவர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். ஸ்ரீனிவாசாச்சார் ஆலயத்துள் பிரவேசித்து தரிசித்து வெளியில் கோயிலை துப்புரவு சேவை செய்து கொண்டிருந்த அந்த பக்தரிடம் வந்து நின்றார். இங்கே உத்தனூரில் கோபாலதாசரின் வீடு எங்கிருக்கிறது என்று வினவினார். பக்தரும் அங்கிருந்தவாறே வழிகாட்ட அதன்படி கோபாலதாசரின் வீட்டுக்கு சென்று தாசர் இருக்கிறாரா என கேட்டார். கோயில் வழியாக தானே வந்தீர்கள்? ஆமாம். கோயிலுக்குள் சென்றீர்களா? ஆம், சென்றேன். அங்கே ஒருவர் கோயில் பிரகாரத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தி கொண்டிருந்ததை பார்க்கவில்லையா? பார்த்தேனே. அவரிடம் வழி கேட்டுத்தான் இந்த வீட்டை கண்டறிந்தேன். உமக்கு வழி காட்டினாரே, அவர்தான் கோபாலதாசர். ஓ, வீட்டை தான் நான் கேட்டேன், அவரை கேட்கவில்லை என சொல்லி வயிற்று வழியையும் மறந்து தனக்குத்தானே நகைத்து கொண்டவராய் மீண்டும் ஆலயம் சென்று கோபாலதாசரை வணங்கி நின்றார். வாரும் ஸ்ரீனிவாசாச்சாரே, நலமா? நலம் பெறத்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னதோடு நமது பெயரெல்லாம் இவருக்கு எப்படி தெரிந்தது என வியந்தார். உண்மையில் கோபாலதாசர் முக்காலமும் உணர்ந்தவர். மாண்டியில் தனது குரு விஜயதாசரை ஒரு பண்டிதர் அலட்சியப்படுத்தியதை, அதாவது இந்த ஸ்ரீனிவாசாச்சார் அலட்சியப்படுத்தியதை உத்தனூரில் இருந்தவாறே தன் ஞானத்தால் உணர்ந்து உபவாசம் இருந்திருக்கிறார். வயிற்று வழியால் வரவில்லை என ஸ்ரீனிவாசாச்சார் நாடகமாடியதால் அப்படியா ஆகட்டும் என ஸ்ரீ விஜயதாசர் சொன்ன க்ஷணமே உத்தனூரில் இருந்த இந்த ஸ்ரீ கோபாலதாசர் தான் அப்படியே ஆகட்டும் என சொன்னார். அதனால்தான் நிஜ வயிற்று வலி வந்தது. கோபாலதாசரும் கூட ஒரு காரண காரியத்தோட இப்படி செய்தார். ஏனெனில் இவர் முன்ஜென்மம் பின்ஜென்மம் எல்லாம் அறிந்தவர். இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என முன்கூட்டியே கணித்து விடுபவர். அதனால்தான் ஸ்ரீ விஜயதாசர் ஸ்ரீனிவாசாச்சாரை தன்னிடம் அனுப்புவதை முன்பே உணர்ந்தும் ஏதும் தெரியாதவர் போல் நடித்தார். ஸ்ரீனிவாசாச்சார் முன்னர் என்னென்னவாக இருந்தார், இனி என்னென்னவாக இருப்பார், தான் எவ்வப்போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து முதலில் இவரின் வயிற்று வலியை போக்க வேண்டும் என்பதற்காக சோழ ரொட்டி தயாரித்து அபிமந்திரித்து என்ன பின்னவ கேளோ தன்வந்திரி தயமாடோ சன்னவனும் இவ கேவல என தன்வந்திரியை வேண்டி அந்த சோழ ரொட்டியை ஸ்ரீனிவாசாச்சாருக்கு தந்து சாப்பிட சொன்னார். அதை சாப்பிட்ட பிறகு ஸ்ரீனிவாசாச்சாருக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முற்றிலும் நிவாரணம் கிடைத்தது. ஸ்ரீ கோபாலதாசர் வருடந்தோறும் திருமலை பிரம்மோற்சவத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அடுத்த ஓரிரு நாட்களில் குழாமாக அவ்வாறு புறப்படுவதற்கும் ஆயத்தமாகி கொண்டிருந்தார். தாசரே, நானும் திருப்பதிக்கு வரலாமா என்றார் ஸ்ரீனிவாசாச்சார். உடல்நிலை இடம் கொடுக்குமா? மிகவும் நலிந்திருக்கிறீர்களே, அதுவுமின்றி சமீபத்தில் தானே திருப்பதிக்கும் சென்று வந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன கோபாலதாசர் சற்று நேரம் கண்களை மூடி தியானித்து சரி சரி வாரும் வாரும் என்று சொல்லி தமக்குள்ளேயே பலவித கணக்குகளை போட்டுக்கொண்டார். தாச கோஷ்டி திருப்பதி நோக்கி நடந்தது. ஸ்ரீனிவாசாச்சாரியாரால் நடக்க முடியாது போகவே அவரை குதிரை மீது அமர்த்த செய்தார் கோபாலதாசர். உண்மையில் கோபாலதாசர் தான் வண்ண வண்ண துணிகளை போர்த்தி கொண்டு பல்லக்கில் பயணிப்பார். விஜயதாசர் எத்தனைக்கெத்தனை எளிமையோ அத்தனைக்கத்தனை படாடோபமாக கோபாலதாசர் இருப்பார். அப்படிப்பட்ட கோபாலதாசர் நடந்து வர ஸ்ரீனிவாசாச்சார் குதிரையில் பயணித்தார். திருப்பதி திருமலை மீது எப்படியோ ஒரு வழியாக சென்று சேர்ந்த ஸ்ரீனிவாசாச்சாருக்கு ரொம்பவும் ஆயாசமாக இருந்தது. ஓய்வெடுத்தால் தேவலாம் போல இருந்தது. கோபாலதாசருடன் பஜனையில் கலந்து கொள்ளும் நிலையில் இல்லாததால் ஸ்ரீனிவாசாச்சாரை தங்குமிடத்திலேயே தங்க வைத்துவிட்டு எல்லோரும் பஜனா மண்டபம் சென்றனர். பாதி பஜனை நடந்து கொண்டிருக்கும் போதே கோபாலதாசருக்கு ஏதோ பொறி தட்டியது. கண்களை மூடி தியானித்ததும் அறக்க பறக்க எழுந்தார். குரு விஜயதாசர் எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறார், தங்கும் இடம் வரை செல்ல வேண்டும், நீங்கள் தொடருங்கள் என்றவாறு கோபாலதாசர் செல்ல ஓரிரு சீடர்கள் பின்தொடர்ந்தனர்.
பஜனையையும் சீக்கிரமே மங்களம் செய்து மற்றவர்களும் தங்குமிடம் சென்றனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி எல்லோரையும் நிலைக்குலைய வைத்தது. ஸ்ரீனிவாசாச்சாரியருக்கு சுவாசம் தட்டி மூச்சு பேச்சற்று சவம் போல கிடந்தார். பிரம்மோற்சவத்திற்கு வந்த இடத்தில் இப்படி சவம் போல் ஆகிவிட்டாரே என அனைவரும் வருந்தினர். குரு விஜயதாசர் ஆணையிட்டபடி ஸ்ரீனிவாசாச்சாரியரை தனது மடி மீது கிடத்தி கொண்டு ஸ்ரீஹரியிடம் சங்கல்பித்து கொண்டு தனது ஆயுளிலிருந்து 40 வருடங்களை அவருக்கு தானமாக தந்தார் கோபாலதாசர். பணம் போதவில்லை என்றால் கடனாக தரலாம், பொருள் போதவில்லை என்றால் கடனாக தரலாம், கடனாக இல்லை என்றால் திருப்பி வராவிட்டாலும் பரவாயில்லை என தானமாக தரலாம். இங்கே கோபாலதாசர் குருவின் ஆணைப்படி தனது ஆயுளையே தானமாக தருவது எத்துணை அசாதாரணமானது. அதுவும் ஸ்ரீனிவாசாச்சார் எந்த 2 தாசர்களை கேலியாக பேசினாரோ அந்த 2 தாசர்கள் மூலமே ஆயுள் தானம் பெற்றிருக்கிறார் என்கையில் தாசர்களின் ஞானத்தை என்னவென்பது? ஆயுளை தானமாக தந்ததில் நிறைய உட்பொருள்கள் இருந்தாலும் அப்படி தருவதற்கும் மனம் வேண்டுமல்லவா? மிக மிக விசாலமான மனம் வேண்டுமல்லவா? கோபாலதாசர் விஜயதாசர் சொன்னதற்காக தனது ஆயுளில் 40 ஆண்டுகள் தந்தார் என்றால் அவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? இவ்வாறு தருவதெல்லாம் சாத்தியம்தானா என்பதற்கெல்லாம் விடை இருக்கிறது. இதை அடுத்த பாகத்தில் சற்றே விரிவாக பின்னர் காண்போம். ஸ்ரீனிவாசாச்சார் புத்துயிர் பெற்று சிலிர்த்து எழுந்ததும் எல்லோருக்கும் சந்தோஷமாயிற்று. ஒரு சிலர் ஸ்ரீனிவாசாச்சார் இறந்து விட்டதாகவும் அப்படி இறந்தவர்க்கு உயிர் கொடுத்து 40 வருட ஆயுளை கோபாலதாசர் ஈந்ததாகவும் அபிப்பிராயப்பட்டு எழுதுகிறார்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் சரித்திரத்தில் எந்த இடத்திலும் இறந்தவனை அவர் எழுப்பியதாக இல்லை. இருந்தவர் போல் ஆழ்ந்த மூர்ச்சையில் இருந்தவர்களைத்தான் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். இங்கும் அப்படித்தான். சுவாசம் தட்டி உயிர் போகும் தருவாயில்தான் மீண்டும் சுவாசத்தை சீர் செய்து மறுபிறவியைப் போல் உயிர்ப்பித்திருக்கிறார் ஸ்ரீ கோபால்தாசர். கோபால்தாசரின் தம்பிதான் இவ்விஷயத்தை ஸ்ரீனிவாசாச்சாரிடம் சொன்னார். ஸ்ரீனிவாசாச்சாருடன் சேர்ந்து அவரும் கண்ணீர் உகுத்தார். ஸ்ரீனிவாசரே, வியாதி நீங்கி இன்னும் நன்றாக சாப்பிடவில்லை நீங்கள். இதோ சுவாமி பிரசாதம் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி சென்றார் ஸ்ரீ கோபால்தாசர். உயிர் பிச்சையும் தந்து பிக்ஷையையும் எடுத்து வர செல்லும் ஸ்ரீ கோபாலதாசரை கண்டு மனம் குலுங்கினார். சற்றைக்கெல்லாம் மணக்க மணக்க பொங்கலும் தயிர் சாதமும் கொணர்ந்து அருந்து கொடுத்தார் கோபாலதாசர். மெதுவாக சாப்பிடுங்கள், மெதுவாக சாப்பிடுங்கள் என்று லேசாக உடலை தடவி கொடுத்தார். இதோ வருகிறேன் என்று மீண்டும் விருட்டென சென்றார். இதுவே போதும், மனதும் வயிறும் நிரம்பி விட்டது, இனியும் வேண்டாம், இனியும் வேண்டாம் என்றார் ஸ்ரீனிவாசாச்சார். அதை எங்கே செமிமடுத்தார். மீண்டும் கோபாலதாசர் அன்னமும் தண்ணீரும் எடுத்து வந்து ஸ்ரீனிவாசாச்சாரிடம் தந்து அருந்த சொன்னார். சென்ற இடத்தில் தாமதமாகிவிட்டது, மிகவும் பசியோடு இருப்பீர்கள், அருந்துங்கள் என்றதும் ஸ்ரீனிவாசாச்சார் திகைத்தார். இப்போதுதானே நீங்கள் வந்து பொங்கலும் தயிர் சாதமும் தந்தீர்கள், மீண்டும் அன்னம் கொண்டு வந்தால் எப்படி புசிப்பது என்றதும், நானா பிரசாதம் கொண்டு வந்தேனா? மடப்பள்ளியில் பிரசாதம் ஆகிவிட்டதென்று வெளியிலிருந்து இப்போதுதான் வாங்கி வருகிறேன் என்று கோபாலதாசர் சொன்னதும் எல்லோருக்கும் சுளீர் என்றது. அப்படியானால் கோபாலதாசர் வடிவில் சற்று முன்னர் வந்தது நீர்தானா வெங்கடேசா என்று எல்லோரும் பிரமித்தனர். முதலில் வயிற்று வலி என்று திருப்பதிக்கு வந்தபோது ஸ்ரீனிவாசர் தம்மை கவனிக்கவில்லை என்று ஸ்ரீனிவாசாச்சாருக்கு இருந்ததல்லவா? உனக்கு பணம் என்னவே நேரம் போதவில்லை, என்னை பற்றி என்ன எங்கே உனக்கு எண்ணம் இருக்கிறது என்று எண்ணினார் அல்லவா? ஆனால் இப்போது அதே திருமலையில் 40 வருட ஆயுளை தந்து தன் கையாலேயே அமுது படைத்து தடவி கொடுத்து எத்துணை அனுகிரகம் பாருங்கள் ஸ்ரீனிவாசாச்சாரியருக்கு. முதலில் குரு அருளின்றி வந்தார், சாதகமாக பலன் கிட்டவில்லை. இப்போது குருவின் பரிபூர்ண அருளோடு வந்தார், எல்லாமும் அபரிமிதமாக கிடைத்தது. குரு அருள் இருந்தால் திருவருளும் கிட்டும் என்பார்களே, அது இதுதான். அந்த மகிழ்வுடனே கோபாலதாசருடன் உத்தனூருக்கு பயணமானார். உத்தனூரில் யாத்திரை சென்று வந்ததற்கான சமாராதனை நடந்தது. கத்வால் ராஜா, ராஜாராம் பூபாலன் முதலியானோர் கலந்து கொள்ள வெகு விமரிசையாய் நடந்தது. கோபாலதாசர் குழுவினரின் பஜனையும் களை கட்டியது.
ஸ்ரீ கோபாலதாசருடன் இருந்ததில் ஸ்ரீ விஜயதாசரின் கரிசனத்தில் ஸ்ரீனிவாசாச்சாருக்கும் தாச மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற உந்துதல் ஏற்பட்டது. கோபாலதாசரிடம் மெதுவாக தனது அபிலாஷையை வெளியிட்டார். ஆச்சாரியரே, நீர் எவ்வளவு பெரியவர்! ஸ்ரீனிவாசனே உமக்கு அன்னம் அளித்து சேவகம் செய்திருக்கிறார் என்றால் நாங்கள் எப்படி உமக்கு அங்கிதம் அளிப்பது? அப்படியானால் எனது எண்ணம் நிறைவேறாதா? உம்மிடம் ஆயுள் பெறலாம், அங்கிதம் பெறக்கூடாதா என்று ஸ்ரீனிவாசாச்சார் கேட்பதில் நியாயம் இருந்தாலும் எல்லாம் அறிந்த கோபால்தாசன் ஸ்ரீஹரி என்று சொல்லி கண்களை மூடி தியானித்து, உமக்கு அங்கிதம் தர வல்லவன் அந்த விட்டலன் தான். எல்லா தாசர்களின் அங்கிதத்திலும் விட்டலா என்று சேர்ந்திருக்கும். நீங்கள் அந்த விட்டலினிடமே அங்கிதம் பெறுங்கள். அதனால் நீங்கள் உடனே பன்றிபுரம் செல்லுங்கள். அங்கே ஒரு அற்புதம் நிகழும் என கோபால்தாசர் கூறியதும் அவ்வண்ணமே ஸ்ரீனிவாசாச்சார் பண்டரீபுரம் புறப்பட ஆயத்தமானார். ஆனாலும் தயங்கி தயங்கி நின்றார். ஸ்ரீனிவாசாச்சாரியரே, உமது பெருமை, உமது ஸ்தானம் எதையும் அறியக்கூடிய நிலையில் நீர் இல்லை. அறியக்கூடிய தகுதி இருந்தும் சில காரணங்களால் அது தடைபடுகிறது. ஆனால் யாம் அறிவோம்? உம்மை இங்கிருந்து அனுப்புவதற்காக பண்டரீபுரம் செல்லுமாறு யாம் கூறுவதாக என்ன வேண்டாம்? சென்று பாருங்கள், உங்களுக்கு நிகழும் அதிசயத்தை. நீங்கள் என்ன சாமான்யமானவரா என்று சொல்லி ஸ்ரீனிவாசாச்சாரியரை பன்றிபுரத்திற்கு அனுப்பி வைத்தார் ஸ்ரீ கோபால்தாசர். ஸ்ரீனிவாசாச்சார் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் பன்றிபுரம் நோக்கி பயணப்பட்டார். அவர் பன்றிபுரம் வருவதற்குள், நான் பன்றிபுரம் குறித்து, அந்த க்ஷேத்திரம் குறித்து, விட்டலனை குறித்து இனி காண்போம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அவசியம் பன்றிபுரம் செல்ல வேண்டும். அப்படி செல்ல முடியாது போனாலும் கூட ஒவ்வொருவரும் கட்டாயம் பன்றிபுரத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும். பின்னர் வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று வர வேண்டும். நீங்கள் ஏற்கனவே பன்றிபுரம் சென்றிருந்தாலும் கூட அந்த பன்றிபுரம் உணர்த்தும் உண்மைகளை இந்த நூலின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அறிந்திருந்தாலும் கூட மீண்டும் இங்கே அசை போடுங்கள். ஆனால் பன்றிபுரம் செல்வோம், வாருங்கள்.